Hello everyone, welcome to our channel Hiba Maths. இன்னைக்கு நம்ம சேனல்ல அபாகஸோட ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வந்து எப்ப யூஸ் பண்ணனும், எந்த இடத்துல யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இத ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலான்னு சொல்வாங்க, 5 ஃப்ரெண்ட்னு சொல்வாங்க. ஏன்னா 5 இருந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும். சோ அடிஷன் பார்ட்ல என்னன்னு பார்க்கலாம். நமக்கு வெறும் 4 ஃபார்முலா இருக்கு. ஆட் 4 அப்படினா ஆட் 5 மைனஸ் 1, add 3 na add 5 minus 2, add 2 na add 5 minus 3, add 1 na add 5 minus 4. இன்னொருக்கு repeat பண்ணா, add 4 na add 5 minus 1, add 3 na add 5 minus 2, add 2 na add 5 minus 3, add 1 na add 5 minus 4. இப்போ இதெல்லாம் எங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் add 4 பார்க்கலாம். ஆட் 4க்கு நான் ஒரு க்வெஸ்சன் எழுதியிருக்கேன், 1 4 1, சரிங்களா? இப்ப பாக்கலாமா சம் எப்படி பண்றதுன்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஆட் 1. சோ ஐ எம் ஆடிங் 1 டு மை வேல்யூ பார். இல்லையா, வேல்யூ பார்ல 1 ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆட் 4. இப்ப நமக்கு வந்து 4 இங்க இல்ல இல்லையா, 4 வந்து இல்ல. நம்ம அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 ஃப்ரெண்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஆஃப் 4 என்னது அப்படின்னா, ஆட் 5 மைனஸ் 1 இல்லையா. ஸோ இந்த 5 பீட்டை நான் ஆட் பண்றேன், இந்த 1 பீட்டை இறக்க போறேன், அவ்வளோதான் சரிங்களா. ஆட் 5 அண்ட் மைனஸ் 1. நவ் அகெய்ன் ஆட் 1. ஸோ அகெய்ன் ஐம் கோயிங் டு ஆட் 1. ஸோ மை ஆன்சர் இஸ் 5 1 6. எழுதிடலாமா ஆன்சரை? இப்போ நம்ம ஆன்சர் என்ன, 6 இல்லையா. இப்போ நம்ம செகண்ட் சம்க்கு போகலாம், அதாவது ஆட் 3. ஆட் 3க்கு நம்மளோட ஃபார்முலா என்ன, ஆட் 3ஓட ஃபார்முலா வந்து ஆட் 5 மைனஸ் 2. ஸோ ஆட் 5 பண்ண போறோம், மைனஸ் 2 பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2. ஆட் 2, தென் ஆட் 3. இங்க நமக்கு கீழே 3 பீட் இல்ல, வெறும் 2 பீட்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அப்போ ஆட் 5 அண்ட் மைனஸ் 2. இப்ப நமக்கு ஆன்சர் என்ன, 5. அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 4. சோ கீழே இப்ப 4 பீட் இருக்கா, 1 2 3 4. சோ யூ ஹாவ் டு ஆட் 4. இப்ப நம்ம ஆன்சர் என்ன, 5 6 7 8 and 9. சோ ரைட் தி ஆன்சர் ஆஸ் 9. இப்ப நம்ம ஆன்சர் 9 எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, க்வெஸ்சன் 4 2 and 1 இல்லையா. சோ எல்லாமே 0 பண்ணிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆட் 4 இல்லையா, ஆட் 4 பண்ணலாமா, 1 2 3 4. சோ ஆட் 4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆட் 2. ஆட் 2 வந்து இங்க எனக்கு கீழே 2 பீட்ஸ் இல்ல, ஃபுல்லா நம்ம மேல வந்து வேல்யூ பார்ல வச்சிருக்கோம். அப்ப 2 ஓட ஃபார்முலா என்ன, ஆட் 5 மைனஸ் 3. சோ ஆட் 5 மைனஸ் 3, கிளியரா இருக்கா? அடுத்து அகெய்ன் ஆட் 1. சோ அகெய்ன் ஐம் ஆடிங் 1 டு இட். சோ மை ஆன்சர் இஸ் 5 6 and 7. இப்ப நம்ம ஆன்சர் 7 எழுதிட்டோம். இப்ப நம்ம லாஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம், அதாவது ஆட் 1 ஃபார்முலா. ஆட் 1 ஃபார்முலா க்வெஸ்சன் என்ன, 3 1 1 இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் 3 ஆட் பண்ணிடலாமா, 1 2 3. சோ ஆட் 3 பீட்ஸ். நெக்ஸ்ட் ஆட் 1. சோ ஆட் 1 4th பீட்டையும் நம்ம எடுத்தாச்சு. அகெய்ன் ஆட் 1. சோ கீழே நமக்கு ஆட் 1 இல்ல, சோ நம்ம என்ன பண்ணணும், ஆட் 5 அண்ட் மைனஸ் 4. நவ் நம்மளோட ஆன்சர் என்ன, 5. ரைட் தி ஆன்சர் ஆஸ் 5. இப்ப நம்ம ஆன்சர் 5 எழுதிட்டோம். இந்த வீடியோல நம்ம 5 ஃப்ரெண்டோட ஃபார்முலா என்னன்னு கத்துக்கிட்டோம், ஹவு அண்ட் வேர் டு யூஸ் அப்படின்றதையும் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா. இன்னொரு ஃபார்முலா பார்த்துக்கலாமா, ஆட் 4னா ஆட் 5 மைனஸ் 1, ஆட் 3னா ஆட் 5 மைனஸ் 2, ஆட் 2னா ஆட் 5 மைனஸ் 3, அண்ட் ஆட் 1னா ஆட் 5 மைனஸ் 4. நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.